Hello friends, welcome to our channel, Omai Tagaval. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட், ஸோ சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி காஃபி குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த வீக்கெண்டில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நமக்கு க்ரோசரி பர்ச்சேஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சரி வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இப்போ இங்கே சம்மர் சீசன் தான், பட் நேற்று வரைக்கும் வந்து சம வெயில், இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. பார்த்தா கொஞ்சம் மழை கூட பெய்கிற மாதிரி தான் இருக்குது, கோடை மழை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெண்டு கொஞ்சம் ரொம்ப வந்து கனிஞ்சி போன ரெண்டு வாழைப்பழம் இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து ஒரு இனிப்பு பணியாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா இதை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் க்ரோசரி பர்ச்சேஸ் வேறு இருக்குது. இந்த இனிப்பு பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு தாங்க செய்ய போகிறோம். இது மொத்தமாகவே வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இதை டக்குன்னு செஞ்சுட்டு அப்புறம் நம்ம கடைக்கு கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கப் கோதுமை மாவு, ஹாஃப் கப் ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளை பொடி இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை பனை வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. அரைச்சாச்சு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு தோசை மாவு மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இதில் போட்டுட்டு இதையும் வந்து நல்லா பவுடராக்கி போட்டுக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவின தேங்காய், இது வந்து நல்ல ஒரு தாராளமாக வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பணியாரத்துக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு, மாவு. அவ்வளோதாங்க, பணியாரம் சுட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். கல் நல்லா சூடாகுது. ஸோ இது இனிப்பு பணியாரனால நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இது ஸ்லோவாக வந்து ஒவ்வொரு குழிக்கும் சின்ன சின்னதாக ஊற்றலாம். இப்போ நல்லா இந்த சைட்லாம் வெந்துருச்சு, இப்போ திருப்பிடலாம். நல்லா பாருங்கள், ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வெந்துருச்சு, அவ்வளோதான் எடுத்துடலாம். அடுத்த இடி வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆத்விக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கிறதுலே ரொம்ப மெஸ்ஸியான ரூம்னா நம்மளோட டாய் ரூம் தான். காலங்காத்தாலே விளையாட போயிட்டேன். ஆத்விக் இங்கே வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வா 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 வா, வெளில வா, அங்கே போய் டேபிள் உட்காந்து சாப்பிடலாம் வா. இப்போ எங்கள் டைனிங் டேபிள் உட்கார். இந்த சூடாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தரேன். இந்த மெத்தெல்லாம் நீயே சாப்பிட்டுறியா? எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது நாங்கள் அடிக்கடி செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான், சில நேரம் ஸ்நாக்ஸுக்கு கூட செய்வேன். நம்ம அடுத்ததான் வந்து கடைக்கு போகணும், பட் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு சூப்பர் ஸ்பெஷலாக ஒரு பேக்கேஜ் வந்துருக்கு. அதுக்கு வா வா, வந்து பார்த்துடலாம். இப் வா, எடுத்துகிட்டு வா. தேங்க்யூ. இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக்கேஜு. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பெஷல், அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்எல் வந்து இப்போ நமக்கு டெலிவரி பண்ணிட்டு இப்போ தான் பண்ணிட்டு போனாங்க. பாக்ஸை பிரிச்செல்லாம், பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ முதல்ல நமக்கு வர்றது வந்து இடித்த வேர்க்கடலை உருண்டை. ஆஹா, ஐட்டமே நல்லா புதுசாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கருப்பட்டி முந்திரி கேக், செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. இது வந்து திருநெல்வேலி நெய் அல்வா, இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து நமக்கு வந்திருக்கு சொல்லப்போனால். நெக்ஸ்ட் இது வந்து நவதானிய சத்து மாவு. நெக்ஸ்ட் வந்து கிணத்துக்கடவு கிரவுண்ட் தட்டை, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் இது வந்து மாமி முறுக்கு. ஸோ குயிக்காக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா இடித்த வேர்க்கடலை உருண்டை, அதுதான் வருது. இந்த எடுத்து ஒரு பிளேட்டில் வை பார்ப்போம் எப்படி இருக்கு. நைஸ். ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆத்தென்டிக் ஸ்வீட்லாம் வந்து ஆத்விக் டேஸ்ட் பண்ணதே இல்லை. இது வந்து பாருங்கள் நெய் அல்வா. ஸோ பேக்கிங்கும் பாக்ஸும் சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸு, அதுக்கப்புறம் வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து பக்காவாக போட்டிருக்காங்க. திருநெல்வேலி அல்வா, அப்படியே நெய் வாசம் வந்து நமக்கு சும்மா கமகமன் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து வச்சாச்சு. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எப்பயும் வந்து நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் நெய் அல்வா. சூப்பராக இருக்கு ஆத்விக். ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா வந்து நமக்கு யூஎஸ்க்கு வீடு தேடி வந்திருக்கு. ஸோ சூப்பர். அடுத்தது வந்து பால்கோவா சாப்பிட்லாம். ஏ சூப்பராக இருக்கு ஆத்விக், சாப்பிடு. மில்க் அல்வா,
ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. அடுத்து வந்து நம்மளோட காஜு கட்லி தான், பட் வந்து கருப்பட்டியில் செஞ்சுருக்காங்க முந்திரி கேக்கு. நம்ம கருப்பட்டி டேஸ்ட் வந்து சூப்பராக தெரியுது. இந்த இது வந்து நம்ம ஊர் ஸ்வீட்டு. இவங்க பேரே வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் ஸ்பெஷல். என்னடா நேட்டிவ் ஸ்பெஷல் பேர் அப்படின்ட்டா, ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் ஒத்தன்டிக் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, சேவரிஸ் எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. முக்கியமாக வந்து இப்போ நம்ம திருநெல்வேலினா அல்வா, மணப்பாறைனா முறுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து அந்தந்த ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ்டு கைப்பக்குவம் நிறையா இருக்கிற ஷெஃப்ஸை வச்சு செஞ்சு இவங்களோட சைட்லேயும் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால் வந்து குவாலிட்டிக்கு வந்து நம்ம சொல்லவே வேணாம். அந்த டேஸ்ட்லாம் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அப்புறம் நெய் அல்வா, திருநெல்வேலி அல்வாலாம் வந்து நம்ம நிறையா சாப்பிட்ருக்கோம், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப புதுசு எனக்கு. கிணத்து கடவு வேர்க்கடலையில் செஞ்ச தட்டை, இந்த ஊருக்கு இன்ஃபேக்ட் நான் போனது கூட இல்லை, பட் இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியுதுங்கிறதே வந்து சூப்பரான விஷயம். இவங்களோட சைட் nativespecial.com போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஊரில் வந்து தெரியாத ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இவங்களோட டெலிவரி அவ்வளோ ஸ்பீடாக டெலிவரி பண்ணுறாங்க. இதே வந்து நம்ம சென்னை பெங்களூராக இருந்தால் ஒன் டேலே வந்து உங்களுக்கு டெலிவரி கிடைக்குது, வித்தின் இந்தியாவாக இருந்தால் 3 டேஸ்லேயே கிடைக்குது. முக்கியமாக நம்மளை மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க, எஸ்பெஷலி வந்து யூஎஸ்ஏ, யூகே, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற டேட்டே வந்து 4 to 5 டேஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டெலிவரி அப்படின்றாங்க. பட் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்து நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எக்ஸாக்டாக 3rd டேவே வந்து டெலிவரி ஆச்சு. இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நான் இது வரைக்கும் டெலிவரி பார்த்ததே இல்லை. முக்கியமாக எல்லா ஸ்நாக்ஸோட ப்ரைஸஸ் வந்து சொல்லணும்னா அந்த குவாலிட்டிக்கு தகுந்த ப்ரைஸஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் வந்து நம்ம வீடு தேடி வருது அப்படிங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊரை விட்டு இவ்வளோ தூரம் நம்ம யூஎஸ்ஏல இருந்தாலும் நம்மளோட சூப்பர் ஒத்தன்டிக்காக ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நம்மளால் சாப்பிட முடியுது இந்த nativespecial.com. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட கூப்பான் தகவல் 10 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். கடைக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஸோ நம்மளோட வீக்கெண்ட் பர்ச்சேஸ் இப்போ என்ன கடையில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்மர்ஸ் மார்க்கெட், அங்கே தான் பண்ண போகிறோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃப்ரெஷ் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வீக்கெண்ட் பர்ச்சேஸ் வந்து இங்கே தான் பண்ணுவோம். வாழைப்பழம் சூப்பராக இருக்குது, எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முக்கியமாக இங்கே நல்லா இந்த மாதிரி ஆர்கானிக் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சவர் அண்ட் க்ரீம் ஆனியன் ட்ரிங்க்ஸ் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும் போல் இருக்குது. மெயினாக வந்து பேக்டு, ஸோ டீப் ஃப்ரைடு இல்லைனாலும் வாங்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்கரில் வச்சு சாப்பிட்ற லெட்டர்ஸ் தான். ஸோ இதையும் எடுத்துக்கலாம். இந்த வாரத்துக்கு தேவையானது எல்லாமே எடுப்போம். ஸோ கேரட்ஸும் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பேக் ஆஃப் கேரட்ஸ் நாங்கள் எடுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா சாலடுக்கான கேரட்டு தான். ஸோ இதுவும் ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல மினி கேரட், அதுதான் இது. காலிஃப்ளவரும் பாருங்கள் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு இந்த அதை போய் காட்டில் வச்சுட்டு வாப்போம், ஒன்று ஒன்றா தரேன். காலிஃப்ளவரில் பாருங்கள் ஆரஞ்ச் கலர் காலிஃப்ளவர், அப்புறம் இதெல்லாம் வந்து பர்பிள் கலர். இது எல்லாமே வந்து ஆர்கானிக் தான், ஒன்றும் கலர்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஆர்கானிக்காகவே வந்து இந்த மாதிரி இங்கே நிறையா கலர்ஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கலி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒன்று எடுக்கலாமா ரெண்டு எடுக்கலாமா? 2. சரி இந்த போய் வை. முட்டைகோஸும் வந்து ஆக்சுவலி வீட்டில் இல்லை, நம்ம நேரடியாக தோட்டத்துக்கு ஃபார்ம்லேயே போய் அத்தனை முட்டைகோஸ் பறித்தோம், எல்லாமே பொரியல் செஞ்சு காலியாயிடுச்சு. ஸோ இப்போ கடையில் தான் வாங்கி ஆகணும். இந்த அடுத்தது வந்து கொத்தமல்லி. ஸோ சிலான்ட்ரோ அப்படின்ட்டு இருக்கும். இது கட்டு வந்து பெருசாக சூப்பராக இல்லை, பட் இருந்தாலும் நமக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறனால ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே சிலாண்ட்ரோ மட்டும்தான் கிடைக்கும். புதினா அப்படின்னா நம்ம இந்தியா சூப்பர் மார்க்கெட் தான் போகணும். குக்கும்பர் சூப்பராக இருக்குது, எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைமு லெமன் அப்படி தான். ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு லெமன் வேணும், பட் வந்து இது வந்து 2 லெமன் வந்து $1. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லெமன் வந்து இந்த மாதிரி வந்து பேகாக வாங்கிட்டோன்னா எக்கனாமிக்கலாக இருக்கும். இந்த சைடு பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலேயே வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும். இது ஒரு வெரைட்டி,
அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி உருளைக்கிழங்கு, ரெட்டு பொட்டேட்டோஸ்லேயும் வந்து அந்த குட்டி குட்டி உருளையாக இருக்கிறது. அப்புறம் இதெல்லாம் வந்து மிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க. பர்பிள் பொட்டேட்டோஸ், இதான் நம்ம சேலஞ்சில் சாப்பிட்டோம் இல்லையா, பர்பிள் பொட்டேட்டோஸ். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த கோல்டன் பொட்டேட்டோஸ் தான் எடுப்போம், அதை எடுத்துக்கலாம். இந்த சைடு பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா கீரை செக்ஷன் தான். ஸோ நம்ம எப்பயும் எடுக்கிற பாலக்கீரை ஸ்பினாச்சு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. ரெடி டு குக், அப்படியே எடுத்து சமைக்கலாம், கழுவெல்லாம் தேவையில்லை, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஆப்பிள்ஸ் தான், எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஃபியூஜி ஆப்பிள்ஸ், அப்புறம் ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள்ஸ், காலா எப்பயுமே நம்ம வாங்குறது. நம்ம இந்த வாரத்துக்கு வந்து பிங்க் லேடி அப்படி வாங்கலாம், இது நல்லா ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் அந்த பிங்க் லேடி ஆப்பிள்ஸ். பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் தான், $2 for $5 தான். ஸோ ஒன்று எடுத்தால் $2 ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த வாரம். இந்த செக்ஷன் எல்லாம் மீட் செக்ஷன் தான். ஸோ மீட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன், லேம்பு, ஃபிஷ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக கிடைக்கும். ஸோ அந்தந்த ஒரு 10 நாளைக்கு தேவையானது இங்கேயும் வாங்குவோம், சில டைம் வந்து காஸ்ட்கோலையும் வாங்குவோம். இந்த தடவை வந்து பேசாமல் ஃபுல் சிக்கன் வாங்கிடலாம், யங் சிக்கன். விலைவாசி ஆக்சுவலி சொல்லணும்னா எல்லாமே வந்து செம்மையாக ஏறி போய் கிடக்கு. அதுவும் கடந்த 1 மாதம் 2 மாதத்துலலாம் அந்த ஹைக் வந்து நல்லாவே தெரியுது. எதுப்பா வேணும்? அதுவா? இதெல்லாம் புதுசாக இருக்கா? இங்கே இந்த மாதிரி நிறையா புதுசு புதுசாக இருக்கும், பட் ஆர்கானிக் அப்படின்றனால தைரியமாக வாங்கலாம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இல்லை, எந்த செக்ஷன் வந்தாலுமே இன்ஃப்ளேஷன் வந்து செம்மையாக ஏறி போயிருக்கு. ஜென்ரலாக இங்கே யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4% அப்படி தான் ஏறும் ஒரு வருஷத்துக்கு, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9-10% ஏறியிருக்கு. அதாவது மந்த்லி கிராசரியே வந்து நல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமாக ஜாஸ்தியாயிருக்கு. இது பேர் வந்து லவ் க்ரோன் சி ஸ்டார்ஸ் அப்படின்னு, ஸ்டார் ஸ்டார் ஷேப்பில் குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து பீன் வெரைட்டிஸில் பண்ணியிருக்காங்க இந்த சீரியல். அந்த என்ன மாதிரி பீனுன்னு தெரில, அந்த கொட்டைங்க மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வச்சு பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் தான், பிளான்ட் பேஸ்ட். நமக்கு வீட்டில் வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் தீந்துருச்சு. ஸோ இங்கே வெரைட்டிஸ் வந்து ஒரு 100 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்று வந்து ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக தான் வாங்குவோம். இந்த டைம் என்ன வாங்கலாம்? சிலான்ட்ரோ லைம்லாம் வாங்கியாச்சு. சிப்போட்லே ரான்ச் வாங்கலாமா? எல்லாம் பில் போட்டாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இந்த காய்கறி பழம் வாங்கினது பார்த்திங்கன்னா $75 ஆயிருக்கு இன்றைக்கி. கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ நமக்கு அடுத்த 10 நாளைக்கு தேவையான காய்கறி பழம்லாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் க்ரோசரி ஸ்டோர் தான். இதுலேயும் வந்து நமக்கு எல்லா காய்கறியெல்லாம் கிடச்சிடாது. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி போனோம்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் க்ரோசரி போவோம். ஸோ அங்கே தான் வந்து நம்மளோட நாட்டு காய்கறிகள், அப்புறம் நம்மளோட அரிசி, பருப்பு, கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம். ஸோ எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லலாம் இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் வச்சுப்போம். கடையிலேயே இன்றைக்கி நமக்கு நிறைய டைம் ஓடி போனதே தெரியல. ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்ன லஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் சாம்பார், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடையில் வாங்கினது. ஸோ இதை வந்து நல்லா வந்து ஒரு ட்ரையாக ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இங்கே எல்லா காய்கறியும் இந்த மாதிரி வீக்கெண்டில் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த வாரத்துக்கு தேவையானது ஸ்டோர் பண்ணால் தான் உண்டு. தினமும் போய் இந்தியா மாதிரி காலையில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கிற அந்த பழக்கம் இங்கே எங்கேயுமே இருக்காது. சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 வெந்தயம், இந்த காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, தனியா பொடி. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பருப்பை போட்டுடலாம். பருப்பு பார்த்திங்கன்னா பெருங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்திடுவோம். கடைசியாக கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்மளோட பெப்பர் ஃப்ரைக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை அரைச்சி போட போகிறோம். இப்போ இந்த மசாலா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு. இதை வந்து நல்லா வந்து 1-2 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து நாலு பல்லு பூண்டு, இதை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு நாலு கருவேப்பிலை. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தடவை வந்து பிளெயின் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி போட்டு ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியிலே வந்து பாதி வெந்துடும். எப்பயுமே வந்து காலிஃப்ளவர் வந்து நார்மல் தண்ணியில் கழுவுறதோட தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சு கழுவுனிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும், ப்ளஸ் எதாவது குட்டி குட்டி புழு இருந்தாலும் செத்து போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர்லாம் நல்லா சூப்பர் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சொல்லப்போனால் கொஞ்சம் வெந்தும் இருக்குது அந்த சுடு தண்ணியில். இப்போ இதை வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் இப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ட்ரையாக அப்படியே வந்துடும், எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வந்து சூப்பரான ஒரு வெஜ் லஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா. சுட சுட வெள்ளை சாதம் வித் சாம்பார், அப்புறம் நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு, ப்ளஸ் வத்தல். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். என்னடா வெளியில் வந்து ஒரு குட்டி சேரில் உட்காந்துருக்கேனேன்னு பார்க்காதீங்க, இது வந்து ஆதிக்கோட கிட்ஸ் டேபிள் சேர் தான். ஜென்ரலாக இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டியை வந்து அவனை வெளியில் பண்ண வைப்போம். ஸோ இந்த வாரம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறான்னு எல்லோரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பண்ண போகிற ஆக்டிவிட்டி பேர் என்னென்னா மேஜிக் ட்ராயிங் பேப்பர். அதை தான் பண்ணலான்ருக்கோம். ஆதிக்கு எடுத்துகிட்டோ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டோ. தேங்க்யூ. இன்னும் வேறு என்ன வேணும் நீ தான் சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த உனக்கு ஒரு கலர், என்ன கலர் வேணும்? ரெட்டா? சரி ஓகே, நான் எல்லோ எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இடம் பாக்கி விடாமல் எல்லா இடத்துலையும் கலர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா கலர்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே எடுத்து நம்ம கலர் பண்ணலாம். ஆரம்பி. அவ்வளோதான், கலர் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், என் நம்ம ஷீட்டுங்க, ஆதிக் ஷீட்டுங்க. ஸோ இதுக்கு மேலே இப்போ நம்ம இதுதான் வந்து நமக்கு மேஜிக் ட்ராயிங் பேப்பராக மாறப்போகுது. இதுக்கு மேலே நம்ம ஒரு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா பெயிண்ட் வந்து மேலே போடணும். ஸோ இப்போ பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இப்போ எவ்வளோ போட போகிறோன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ பிளாக் பெயிண்ட் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி, ப்ளஸ் வந்து நம்ம ஜென்ரலாக பாத்திரம் கழுவோம் இல்லையா, ஸோ டிஷ் வாஷ் லிக்விட் இது வந்து ஈக்குவலாக போட்டுக்கணும். அவ்வளோதான், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து பெயிண்ட்டும் டிஷ் லிக்விடும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக இது மேலே வந்து ஒரு கோட்டிங் அடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரைட்டிங் பேட் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், எந்த ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் காயணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆதிக் பண்ணிகிட்ருக்கான். எந்த காஞ்சிட்ருக்கேங்க வெயிலில். ஸோ இப்போ ஆதிக் பண்ணிகிட்ருக்கான். காத்தடிக்குதேன்னு இப்படி பிடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஆதிக்கு முடிச்சாச்சு, காய வச்சிடலாமா? ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. வெயிலில் வச்சு சூப்பராக வந்து பாருங்கள், எதுவும் ஒட்டாது, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி வந்து வேரியஸ் பேட்டர்ன்ஸ் வரையலாம். ஸோ நாங்கள் என்ன எடுத்துருக்கோன்னா வீட்டில் வந்து எங்களுக்கு சாப்ஸ்டிக் இருந்துருந்தா, இது இல்லைனா நீங்கள் ஏதாவது வந்து அந்த ஐஸ்கிரீம் குச்சி மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ பாப்ஸ்டிக்கல் குச்சி உட்டனில் அது யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு டூத் பிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். சரி வாங்க, வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. என்ன வரையலாம் ஃபஸ்ட்டு? ஹவுஸ் வரையலாமா? இது பார்த்திங்கன்னா நம்ம அடியில் வந்து டிஃப்ரெண்ட் வேரியஸ் கலர்ஸ்லாம் கொடுக்குறனால நம்ம இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டிக் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வந்து ரெயின்போ மாதிரி நிறையா கலர்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன பேட்டர்ன் வேணாலும் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட மேஜிக் ட்ராயிங் பேப்பரில் வரைஞ்சி முடிச்சாச்சு. அதிக் வந்து கம்மி. நைஸ், அதுக்கு அது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி உங்களுக்கு வந்து கடையிலையுமே இப்போல்லாம் விற்கிறாங்க குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டிக்காக. பட் இது வந்து பெருசாலாம் வந்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே வந்து நம்ம சிம்பிளான ஒரு விஷயத்தை வச்சு பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த மேஜிக் ட்ராயிங் பேப்பர். கண்டிப்பாக கிட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வீட்டுக்குள்ளார மெஸ் ஆகும்னு இந்த மாதிரி வெளியில் தாங்க பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக வீக்கெண்டில் ஆதிக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இப்படி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். காலையிலேருந்து நிறைய விஷயம் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.